मानातीत प्रतित विभवां मंगलं मंगलानां वक्षःपीठी मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिम प्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियं अशरणः स्वां शरण्यां प्रपद्ये ऐश्वर्यं अक्षरगतिं परमं पदं वा अब्डीन श्री महालक्ष्मी पति सोल्रदु ऐश्वर्यं वेणुम्नु नेनचालुम अक्षरगति परमं पदं अक्षरगतिना तन्नत्ताने अनुभवित्तु कोल्लुदल अदु आत्मानुभवं परमं पदं वा वेंडा स्वामी एनक्कु परम पदं वेणुम्नु सोन्नालुम अल्ल इहलोक सौख्यं स्वानुभवं इल्लाट्टा परम पदं मूणुत्तियुम महालक्ष्मीन पार्वै कुडुक्कुम्नु शास्त्रं सोल्रदु அதனால செல்வம் செல்வம் தனம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்குறவா கண்ணில் தனம் எதுங்கிறதுல தான் வித்தியாசமே ஒழிய மகாலட்சுமி வந்து காசு தான் கொடுப்போங்கிற அர்த்தம் கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாவற்றையும் கொடுப்பள். கொடுப்பள்னு சொன்னால் அஷ்டைஸ்வர்யம்னு நம்ம பெரியவாள்லாம் எடுப்பா. அந்த அஷ்டைஸ்வர்யம் எப்படி இருக்குங்கிறத அஷ்டலக்ஷ்மி நமோஸ்துதே அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு அஷ்டலக்ஷ்மிகளை சொல்லக்கூடிய ஒரு கிருதியால் அனுபவிப்போம். अष्टलक्ष्मी नमोस्तुते श्री अष्टलक्ष्मी नमोस्तुते श्री अष्टलक्ष्मी नमोस्तुते श्री अष्टलक्ष्मी ஐஸ்வர்யதான இரதே लक्ष्मी रोपिणी पद
భవని భవని హరి 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 భవని భవష్టలక్ష్మి నమో నిజవర గణ మహిత పదాంబుజ నిజవర గణ మహిత పదాంబుజ గజలక్ష్మి ni sani da
லக்ஷ்மீன் கடைக்கண் பார்வைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறா சாஸ்திரத்தில். இதற்கு எடுத்துக்காட்டியாது ஏதாவது உதாரணங்கள்னு கொடுக்க வேண்டாமா? அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் உதாரணங்கள் எடுக்கிறா. தாயாரின் கடைக்கண் பார்வை பெருமாளுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்குதுன்னு. இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சேள்னா சேர்த்தின்னு ஒரு உற்சவம் நடக்கும், அதாவது பங்குனி உத்தரம் நன்னாள் அன்றைக்கி சேர்த்தின்னு நடக்கும். அன்றைக்கி தான் பெருமாள் தாயாரை தேடின்னு வருவர். அது கூட பாருங்கோ, அவளை தேடி அவர் தான் வரணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், சுவாமி உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு பெருமாள், எதை ஆதாரமாக கொண்டு சிருஷ்டிக்கிறார்? நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது மகாத்மாக்கள் மாரிசன் பாய்டன்லாம் இருப்பாள், அவளை வச்சு படிப்போம். ஆங்கிலத்தில் ஏதாவது சொல்லணும்னா பாகவதோத்தமாள் ரென்னு மார்ட்டின்லாம் ரெண்டு பேர் இருக்கா, அவளை வச்சு சொல்லுவோம். இது எது ஆதாரமாக வச்சுன்னு படைக்கிறார்னா வேதமா சாஸ்திரமா ஸ்மிருதியா தர்மமானு சொன்னால் இல்லையா? மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையை வச்சுட்டு பகவான் லோகத்தை சிருஷ்டிச்சுடுறாராம். ததிங்கித பராதீனஹா அப்படின்னு எடுக்கிறார் பட்டர். பெருமாள் ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கார். இப்போ நாடுகளுக்கு நடுவில் தான் எம்ஓயு எல்லாம் கிடையாது, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பெருமாளுக்கும் தாயாருக்குமே உண்டு. பிராட்டி சொல்லி வச்சுருக்கா சீதா அவதாரத்தில், அதாவது நான் யார் அனுகிரகிக்கிறேனோ அவளோட தான் நீங்கள் சம்பந்தம் வச்சுக்கணும்னு. முதல்ல குகப்பெருமானை போய் ராமர் பார்த்தார் சீதையோடு. அப்போ குகப்பெருமானுக்கு ஒரே சந்தோஷம், ராமா உன்னை பற்றி நான் நிறைய படித்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய மீடியாலெல்லாம் பார்த்துருக்கேன், நீ ஏன் எங்கள் வீடை தேடி வந்துவிட்டியப்பா, பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மழமான் மடம் நோக்கி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ சீதைக்கு யாருன்னே புரியாது, என்னவோ எங்கேயோ கூட்டுன்னு வரார், யார் யாரோ ஃப்ரெண்டுங்கிறார், நீ ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதுன்னு நினைப்படணும், அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ராமர் இதுதாம்மா அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறோம், இவர் என் தம்பிம்மா குஹன்னு பேர், அதனால் உன் தம்பின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை ராமர், உம்பி எம்பிங்கிறார், இது உன் தம்பி சீதை அதனால் என் தம்பிங்கிறார். அர்த்தம் என்ன, நீ இவர் அங்கீகாரம் பண்ணிண்டாதான் நான் அங்கீகாரம் பண்ணிப்பேன், சீதை பண்ணிவிட்டான். அடுத்து இப்போது ஹனுமார் வந்து சுந்தரகாண்டத்தில் போய் கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிண்டு இதெல்லாம் பண்ணுறாரா? அப்போது சீதைக்கு ஒரே ஆச்சரியம், என்னது நம்ம ஒப்பந்தம் இல்லாமல் ஹனுமாரோடு சங்காத்தம் வச்சுருக்கார் ராமர்னு. அதை எப்படி கேட்போம், வெளிப்படையாக கேட்டால் ராமர் நினைப்பார் இவ்வளவு தான் போல இருக்கு சீதை அப்படின்னு. அதை கேட்குறா, வானராணாம் நராணாம் வா கதமாசீத்து சமாகமஹா, ஹனுமார் உமை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குது, எங்கள் ஆத்துக்காரர் நரன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியும், நரர்களுக்கும் வானரர்களுக்கும் எப்படி தோழமை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டுவிட்டா. இப்போ ஹனுமார் சாமர்த்தியமாக பதில் சொல்கிறார், அது அவரை விட சாமர்த்தியமானோ. அதனால் நவவியாக்கரண பண்டிதர் சொல்கிறார், இல்லைம்மா நீங்கள் தான் ஆபரணங்களை மேலே புஷ்பக விமானத்தில் போகும்போது கீழே போட்டுட்டு போனேள், போடும்போது உங்கள் கடைக்கண் பார்வை இங்கே மேலே பட்டுது, அதனால தான் ராமசக்கியம் உண்டாச்சு அப்படின்னு சாமர்த்தியமாக சொல்கிறார். பிராட்டியை விட யாரு நமக்கு எடுத்துக்காட்டு, அவள் தானே மா. மானாலே சம்ஸ்கிருதத்தில் ம அக்ஷரம் லெட்டர், மா அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அதனால தான் வால்மீகி ராமாயணத்தில் முதல் ஸ்லோகமே மா நிஷாத யத் பிரதிஷ்டாந்த்வம் அகமஹா சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாதி ஏகம் அவதீஹி காமமோஹிதம் மா மகாலட்சுமி மா நிஷாத மகாலட்சுமியின் அருகில் இருப்பவன், அருகில் இருப்பவனுக்கு மா தவன்னு பேர். அதனால் அடுத்த கீர்த்தனையை மகாலட்சுமி பேரில் மாதவ பிரியா அப்படிங்கிற ராகத்தில் அனுபவிப்போம். மகாலட்சுமி சரணம் சரணம் ஸ்ரீ மா
மகாலட்சுமியை பற்றி சொல்லும்போதே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ம ஆவஹ தாம் மாவ அஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் அப்படின்னு ஸ்ரீ சுக்தம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மகாலட்சுமியின் அழக இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை போய் பார்க்கலாம். பிராட்டிக்கு ரங்கநாயகின்னு பேர். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான். அவ்வளவு அழகு அந்த தாயார். அவளுடைய திருமுகம் எவ்வளவு அழகா இருக்கு, கழுத்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றார் மகாலட்சுமி. ஒரு புராணத்தின்படி, முக்கியமான ஒரு அம்சத்தின்படி, சமுத்திரராஜனுக்கு பெண்ணாக பிறந்தாள் லக்ஷ்மியின். க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம் அப்படின்னு சொல்கிறோம். க்ஷீர சமுத்திரனுக்கு பெண்ணாக அவதரித்தாள். பெண்ணாக வரும்போது அவளுக்கு முன்னாடி நிறைய பேர், பின்னாடி நிறைய பேர் வந்துட்டா. பார்த்தேன்னா வாருணி வந்தது, ஹாலாஹலம் வந்தது, அமிர்தம் வந்தது, உச்சைஸ்ரவஸ் வந்தது, காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, ஐராவதம் வந்தது. இதோடு சந்திரனும் வந்தான். சந்திரன் வந்தானா, குளிர்விக்கக்கூடிய கிரணங்கள் படைத்த சந்திரன்.
இன்னைக்கு நீங்கள் அந்த கல்கி தீபாவளி மலர்லாம் எடுத்துட்டேன்னா அவர் சொல்லுவார், கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றார், ஹேமா அதோ தெரிகின்ற முழு நிலவை கண்டாயா, தீபாவளி ராத்திரி இன்னைக்கு சொல்கிற நிலவை கண்டாயான்னு. என்னன்னா ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்தா சந்திரன் இருக்கணும், இல்லைனாலும் இவர் வர வச்சுப்பிடுவார் அங்கே எப்படியாவது. அந்த சந்திரனுக்கு குளிர்விக்க கிரணங்கள், இங்கே யோசிச்சு பாருங்களேன், பட்ட பகல்ல யாராவது புகழ்ந்தாலும் சூரியனை போல் இருக்கின்றவளே சொல்லுவாளா அப்படின்னா அந்த மாமி கொஞ்சம் கோவக்கார மாமின்னு அர்த்தம், சந்திராம் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா, அப்படி இல்லைனாலும் அப்படிதான் சொல்லி ஆகணும். முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீவித்யா உபாசகர். ஸ்ரீவித்யாங்கிறது சாக்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது சைவம் வைணவம்னு சொல்கிற மாதிரி சாக்தத்தில் ஸ்ரீவித்யா உபாசனம்னு உண்டு. அதனால்தான் பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிந்து த்ருகோண வசுகோணன்னு எப்படி ஸ்ரீசக்கரத்தின் அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. இதில் அர்த்தமேருவில் இருக்கக்கூடியவளுக்கு லலிதான்னு பேர், அந்த லலிதாவுக்கு இன்னொரு பேர் தான் கமலா, அதனால தான் ஆவரண கீர்த்தனைகள் பாடுறார். அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆவரணங்கள், ஆவரணங்கள்னால் பவுண்டரி வால்னு அர்த்தம், 9 ஆவரணங்கள் இருப்பதால் நவ ஆவரணம் நவாவரணம்னு பேர், வரணம்னு இது இருக்கப்படாது 9 வரணம் ஆடி வச்சிருக்காருன்னு நவ ஆவரணம். அந்த நவ ஆவரணங்களில் அர்த்தமேலூரில் இருக்கக்கூடியவளுக்கு லலிதான்னு பேர். இன்சிடென்டலி அந்த பெயரோடு கூடிய அந்த மகாலட்சுமிக்கு ராகமும் லலிதான் அமைஞ்சுடுத்து. அது இன்னொன்று, அப்பேற்பட்டவளுக்கு 4 கையிலையும் கமலம் இருக்குமா, கமலாபுர சதனாம் ரிது வதனாம் கமனீய ரதனாம் கமலவதனாம்னு எடுக்கிறார் தீட்சிதர். அப்பேற்பட்ட மகாலட்சுமி பிரார்த்தித்தார், ஏன்னா அவருடைய பத்னியும் கிட்டத்தட்ட, அதாவது நம்ம பாடுங்க இப்போ கச்சேரிகள்லாம் நாங்கள் பாடுறோம் கொண்டாடுறோம் சம்பாதிக்கிறோம், ஆனால் இதை பாடி கீர்த்தனைகள் பாடி வச்சாவா பெரும்பாலும் ஏழையாக தான் இருந்திருக்கா. அந்த தீட்சிதரானவர் அவருக்குத்தான் தனம் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மகாலட்சுமியை பிரார்த்தித்து சட்டுன்னு இந்த தனம் கிடைத்தது அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட ஹிரண்மையும் லக்ஷ்மிங்கிற ஆச்சரியமான கீர்த்தனையை அனுபவிப்போம். So
ಗಿರಣನಿ ಬದನ ಶಿಧ ಚಂದ್ರಮಣಿ ದರಯ ಶೀತ ಗಿರಣನಿ ಬದನ ಶಿಧ ಚಂದ್ರಮಣಿ ದರಯ ಪೀಡವಚನ ಮುರುಗುಗಮಾತುಲಕಾಂತಲಿದಾಕ್ಷೇದಗಿರಣನಿಭವದನ ಶಿಧ ಚಂದ್ರಮಣಿ ದರಯ ಪೀಡವಚನ ಮುರುಗುಗಮಾತುಲಕಾಂತಲಿದಾಯಿರ ಸನಿ ದರಿದದ ಮಗ ಮದ ಮಮ ಶೀತ ಕಿರಣ ನಿಭಪದನ ಸನಿ ದೋ ಮಗ ನಿಧೋ ಮಗ ಮಗರ ಶೇತ ಕಿರಣ ಸರಿ ಗ ಮದನಿ ಸನಿ ಧನಿ ಧನಿ ದದ ಮಮ ಮಗ ಮದ ಮಮ ಧನಿ ಶೀತ ಕಿರಣ ನಿಭಪದನ ಗಗ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 
சர்வஜ்ஞஹான்னு பகவான் குறு திருநாமம், எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா வஸ்துக்களை பத்தி எல்லாமும் தெரியும் பகவானுக்கு. ஆனா ஸ்லோகத்துல சொல்றார், பிராட்டியின் கருணைக்கு எல்லை எதுன்னு பெருமாளுக்கு தெரியாதுங்கிறார். இப்போ தெரியாதுன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அவனுக்கு சர்வஜ்ஞன் ஒரு நாமம் போயிடுமே, எல்லாம் தெரிஞ்சவருக்கு எல்லாம் தெரியும்னா, ஆனா பிராட்டியின் கருணைக்கு எல்லை என்னன்னு தெரியாது. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு ஆகாதேன்னா, எல்லாம் தெரிஞ்சவர்னு ஆகுமா? பிராட்டியின் கருணைங்கிறது சத்தியம், பிராட்டியின் கருணைக்கு எல்லை இல்லைங்கிறதும் தானே சத்தியம். அப்பேற்பட்டவளை தில்லானா பாடி நிறைவு செய்வோம். இந்த வரக்கூடிய வருஷமானது இழந்தவர்கள் எவ்வளவோ விஷயத்த பல பேர் இழந்திருக்கா, சுகமாக இருக்கவாளும் இருக்கா, அப்படிப்பட்டவாளும் இந்த இந்த வெள்ளம் நமக்கு எது கற்றுக் கொடுத்ததுன்னா, எல்லா தரப்பு மக்களும் ஒன்னா சேர்ந்து உழைச்சாளே, அந்த பாகுபாடு இன்றி உழைச்சாளே, அப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்து கொடுத்து, ஏதோ 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதுன்னு சொல்கிறா. ஆனால் இந்த ஒற்றுமை நமக்கு நீடித்திருக்க வேண்டும். மகாலட்சுமியின் அருள் பூர்ணமாக இருந்து வரக்கூடிய வருஷமானது ரொம்ப சுகமாக இருக்க வேண்டும்னு சொல்லி தலை கட்டுவோம். நோ திரண தகயா
Dhani dhani bhava gama dhani 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 dhani